வணக்கம். ஸோ தானுவாஸ் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 5 டேஸ் தாங்க இருக்குது. ஸோ இந்த 5 டேஸில் வந்து எல்லோரும் நல்லா டீப்பாக படிச்சுக்கிருப்பீங்க. ஸோ நம்மளோட பாரத் எக்ஸாம் பங்களிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில வந்து இம்பார்ட்டன்ட் குவஷின்ஸ் என்னென்ன கேட்பாங்க அடிப்படையில் வந்து இப்போ நான் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இதுலேருந்து கூட ஒரு 4-5 குவஷின்ஸ் வந்து நீங்கள் தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில நடனம் வந்து பரதநாட்டியம், சரிங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டின் மாநில எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே கேரளா, வடக்கே ஆந்திர பிரதேசம், தெற்கே இந்திய பெருங்கடல். தமிழ்நாட்டின் மாநில அரசு சின்னம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தமிழ்நாட்டில் சமத்துவபுரம் தொடங்கப்பட்ட முதல் மாவட்டம் எது அப்படின்னா மாவட்டம் வந்து மதுரை. அது எந்த ஊர்னா மேலக்கோட்டையில் 1997 தான் முதல் சமத்துவபுரம் வந்து தொடங்கப்பட்டது. தமிழகத்தின் முக்கிய ஆறுகள் எது? காவிரி, வைகை, தாமிரபரணி, பாலாறு, பவானி. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய 3 துறைமுகங்கள் எது அப்படின்னா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி, சரிங்களா? தமிழகத்தின் மாநில விலங்கு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வரையாடு. ஸோ தமிழகத்தின் மாநில விலங்கு எதுன்னா வரையாடு. மரம் அப்படின்னா பனைமரம், சரிங்களா? மலர் என்னென்னு கேட்டாங்கன்னா செங்காந்தாள் மலர். அது தமிழகத்தின் காடுகளின் பரப்பு வந்து பார்த்திங்கன்னா 17.58% காடுகள் பரப்புள்ளது. தமிழகத்தின் கல்வியறிவு எவ்வளோ சதவீதம்? 80.33%. தமிழகத்தில் மிக குறைந்த பெண்கள் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா தர்மபுரி. அது தமிழகத்தில் மிக குறைந்த மக்கள் நெருக்கம், ஸோ அடர்த்தி டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, இது எங்கே வாழ்கிறாங்கன்னா நீலகிரி. மக்கள் நெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் அதிகம் பேர், சரிங்களா? குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா பெரம்பலூர். அதே போல் குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா தர்மபுரி. தமிழகத்தில் லோக்சபா, சரிங்களா, அதோடய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 39 எம்பிக்கள் வருவாங்க. ராஜ்யசபாவுக்கு வந்து 18. தமிழகத்தில் எத்தனை துறைமுகங்கள் இருக்குன்னா 12 துறைமுகங்கள். தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் எத்தனைன்னா 13 மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள். அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா சென்னை தான். அதிக கல்வி அறிவு வந்து பெற்ற மாவட்டம் வந்து கன்னியாகுமரி. தமிழக சட்டசபை எந்த ஆண்டு முதல் ஓரவையாக மாற்றப்பட்டதுன்னா 1986 தான். சட்ட மேலவை கீழவின்றிருந்தது 1986 தான் ஓரவையாக மாற்றினாங்க. தமிழக கடற்கரையின் மொத்த நீளம் வந்து பார்த்திங்கன்னா 1076 கிலோமீட்டர். தமிழக கடற்கரையின் மொத்த நீளம் 1076 கிலோமீட்டர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை எங்கே உள்ளது அப்படின்னா அது மதுரையில் இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை வந்து மதுரையில் இருக்குது. அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2004 தொடங்கப்பட்டது. இந்திய மக்கள் தொகையில் வந்து தமிழகம் வந்து எந்த இடத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேசம் தான் முதலிடம். தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா 7வது இடத்துல உள்ளது. அது ரீசண்டாக வந்து மாவட்டங்களில் பிரித்தாங்க. அதில் மயிலாடுதுறை மாவட்டம் தான் வந்து மார்ச் 24, 2020 உருவாக்கப்பட்டது. திருப்புத்தூரும் ராணிப்பேட்டையும் 2019 ஆகஸ்ட் 15, தென்காசி வந்து 2019 ஜூலை 18, செங்கல்பட்டு மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2019 ஜூலை 18, கள்ளக்குறிச்சி 2019 ஜனவரி 8. இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஹைகோர்ட் இருக்குது அப்படின்னா உயர்நீதிமன்றங்கள் 25. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலம்? 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். தமிழ்நாட்டில் வந்து தற்போதைக்கு வந்து எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னா 38 மாவட்டங்கள்ங்க. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. எத்தனை மாநகராட்சி அப்படின்னா 21 மாநகராட்சி இருக்குது. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து 2-3 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம ஜெனரல் ஸ்டடீஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னமும் இருக்குது, நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி அப்புறம் வாங்கிக்கலாம். இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம். சமய சார்பற்ற அரசு எல்லா சமயமும் சமம் என பாதுகாக்கிறது. 6 மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. இந்தியாவில் வந்து 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் வந்து எழுதப்பட்டிருக்கு. டாக்டர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 32 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்கார். சட்டப்பிரிவு 32 இந்தியாவின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருக்கார் டாக்டர் அம்பேத்கர். அரசியலமைப்பு செயல்பாடு எம்என் வெங்கடாசலையா தலைமையில் வந்து செயல்படுத்தப்பட்டது. அரசியலமைப்பு செயல்பாடு எம்என் வெங்கடாசலையா தலைமையில் செயல்படுத்தப்பட்டது. அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள்.
அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள். அடிப்படை உரிமைகள் நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. குடியுரிமை சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்த ஆண்டு 1955. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என தமது அரசியலமைப்பின் முகவரி கூறுகிறது. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு முகவரை அமைந்துள்ளது. முகவரை வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்பட்டது. பிரேம் பிகாரி நரேஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கையெழுத்திடப்பட்டது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அரசியலமைப்பு சட்ட பகுதி 17 அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கிறது. ஸோ அரசியலமைப்பு சட்ட பகுதி 17 சரிங்களா, அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கிறது. ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாறியது. அடிப்படை கடமைகளின் புதிய பகுதி சட்ட திருத்தம் 51A என்ற ஒரே ஒரு பிரிவை கொண்டது. அடிப்படை கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா புதிய பகுதி சட்ட திருத்தம் 51A என்ற ஒரே ஒரு பிரிவை கொண்டது. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சேர்க்கப்பட்ட பொறுப்புகளை குடிமக்களின் அடிப்படை கடமைகளாகும். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகளையும் மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பதன் மூலம் தடை செய்யலாம். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை பாதுகாக்கிறது. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியமன பரிசீலனைக்கு உரிய அதிகாரிக்கு அனுப்ப செய்ய கீழ்மன்ற இடுமானை ஆவண கேட்பு பேராணை. ஒருவர் தன் குடியுரிமையை 3 வழிகளில் இழப்பார். ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி 26 1950. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் ஆவார். அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946. செப்டம்பர் 15 வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் வந்து தொடங்கினார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு செப்டம்பர் 9 பிரதான் மந்திரி காசநோய் முக்த் பாரத் அபியான் திட்டத்தை தொடங்க உள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் செப்டம்பர் 8 அனுசரிக்கப்படுகிறது. ராஜபாலத்தைச் சேர்ந்த ராம் சங்கர் ராஜா உச்ச நீதிமன்றத்தின் மத்திய அரசின் தரப்பில் வாஜராகவும் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி புதுப்பிக்கப்பட்ட சென்ட்ரல் விஸ்டா அதாவது கடமை பாதை மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் சிலையை வந்து திறந்து வச்சிருக்கார். ரீசெண்டாக ராஷ்டிரபதி பவனிலிருந்து இந்தியா கேட் வரை நீண்டுள்ள டெல்லியின் சின்னமான ராஜ்பாத் கர்த்தவ்யா பாதை அதாவது கடமையின் பாதை என மறுபெயரிடப்பட்டுள்ளது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் ராணி வந்து 2வது எலிசபெத் வந்து காலமானார். அவருக்கு வந்து வயது வந்து 96. மனித வளர்ச்சி குறியீடு அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 132வது இடம். நண்பர்களே, இந்த காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டடு குவஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த காணொலியில் இதே போல் முக்கியமான இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.